குழந்தைங்களுக்கு மூளையில் கட்டி வளர வாய்ப்பு இருக்கா? அப்படி வளர்ந்தா அதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும், அந்த மாதிரி கட்டி வளர்ந்தா அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம், நியூரோ சர்ஜன் அண்ட் நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜன் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஏபெக்ஸ் மெடிக்கல் சென்டர், சென்னை. ஒரு டியூமர் அப்படின்னா ஒரு அப்நார்மல் செல், அது இருக்கக்கூடாத இடத்துல படிப்படியாக வளர ஆரம்பிச்சதாக தான் அதை டியூமர்னு சொல்லுவோம். சரௌண்டிங் நார்மல் டிஷ்யூவை படிப்படியாக கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணியோ இல்லை இன்வேட் பண்ணியோ அது வந்து சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணும். குழந்தைங்களுக்கு பொதுவாக டியூமர் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டியூமர் வளர ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த டியூமர் வந்து எதர் பினைன் டியூமராக இருக்கலாம், அதாவது மெதுவாக வளரக்கூடிய டியூமராக இருக்கலாம், இல்லை மேலிக்னன் டியூமர், ரொம்ப வேகமாக வளரக்கூடிய டியூமராகவும் இருக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு வளரக்கூடிய டியூமர் வந்து நம்ம அடல்ட் டியூமரோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டியூமர். அது வளரக்கூடிய தன்மை, அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம், எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் படிப்படியாக இந்த வீடியோஸில் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு பொதுவாக டியூமர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இரத்த சம்மந்தப்பட்ட டியூமர்ஸ் தான் ரொம்ப காமன். சாலிட் டியூமர்ஸ், அதாவது ஒரு கட்டியாக வளரக்கூடிய டியூமர்ஸ் வந்து மற்ற ஆர்கன்ஸை விட பிரெயினில் வளரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனால் ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப ரேர் தான் அதுவும். ஆனால் சாலிட் டியூமர்ஸில் காமன் டியூமர் இஸ் பிரெயின் டியூமர். அதில் ப்ரைமரி பிரெயின் டியூமர் அப்படின்னா மூளையிலே ஆரம்பித்து அங்கேயே வளரக்கூடிய டியூமர்ஸ் வந்து மூளையை ஒட்டி யூஸ்வலாக மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. வெரி ரேர்லி அந்த டியூமர்ஸ் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின்லேருந்து ஸ்பைனுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் ஆனால் மற்ற ஆர்கன்ஸுக்கு, இப்போ லிவர், லங்ஸ் அந்த மாதிரி ஆர்கன்ஸுக்கு யூஸ்வலாக ஸ்ப்ரெட் ஆகாது. பொதுவாக இந்த டியூமர்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து பினைன் டியூமர், இன்னொன்று மேலிக்னன்ட். பினைன் டியூமர் அப்படின்னா அது வந்து மெதுவாக வளரக்கூடிய டியூமர், அதில் வந்து கேன்சர் செல்ஸ் இருக்காது. அந்த டியூமர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்வ் ஷீத் டியூமர் அப்படின்னா அது பினைன் டியூமர். அது படிப்படியாக பொறுமையாக வளரும், ஸ்லோவாக தான் வளரும். அது வளரும் போது என்ன ஆகும், சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை புஷ் பண்ணி அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை அது இன்வேட் பண்ணாது, ஒரு கிளியர் மார்ஜின் இருக்கும். நம்ம ஒன்ஸ் ஆப்ரேட் பண்ணி அந்த டியூமர்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா தட் வில் பி அ கம்ப்ளீட் கியூர். திரும்ப வரக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. மேலிக்னன் டியூமர் அப்படின்னா அது உள்ள கேன்சர் செல்ஸ் இருக்கும். இந்த கேன்சர் செல்ஸ் உள்ள அந்த மேலிக்னன் டியூமர் வந்து ரொம்ப வேகமாக வளரும், அதாவது அது ரொம்ப வேகமாக மல்டிப்ளை ஆகி ரொம்ப குயிக்காக வளரும் போது அதை சரௌண்டிங் டிஷ்யூவை ப்ரெஸ் பண்ணது பற்றாமல் சரௌண்டிங் டிஷ்யூவை இன்வேட் பண்ணும். அந்த மாதிரி இன்வேட் பண்ணும் போது சரௌண்டிங் டிஷ்யூ அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணும் போது சரௌண்டிங் எடிமா, அதாவது ஸ்வெல்லிங் நிறைய ஆகி பேஷண்ட் ரொம்ப சீக்கிரமே சிம்டமேட்டிக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி டியூமர்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்தால் கூட திரும்ப வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, குழந்தைங்களுக்கு பிரெயின் டியூமர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப ரேர். இதில் ரெண்டு வகையான டியூமர் இருக்குது, பினைன் அண்ட் மேலிக்னன். மோஸ்ட் ஆஃப் த டியூமர்ஸ் வந்து பினைன் தான். இதோட சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம அதுக்குண்டான சிம்டம் என்ன வரும், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.